குழந்தைகள் சிலருக்கு பிறந்து தொல்லை கொடுக்கும், சிலருக்கு பிறக்காமல் அடம் பிடிக்கும். லைசன்ஸ் இல்லாதவனுக்கு வந்து நிற்கும், லைசன்ஸ் இருப்பவனுக்கு டாடா சொல்லி மறைந்துவிடும். கண்ணின் மணிகளான அந்த மழலை செல்வங்கள் கொஞ்சி தவழ்ந்து மொழி பேசி விளையாடும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கண்மணி பூங்காவே. உமாவுக்கு தெரியாம டம்ளர் எடுத்துட்டு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் காப்பி ஊத்து. சுருட்டுங்க பாக்கெட்ல சக்கரை போட்டுருக்க, கூடவே ரெண்டு ஸ்பூன் இருக்கு. அப்ப சரி. காமன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அந்த கான்ட்ராக்ட படிக்கிறதுக்கு 5000 ரூபாய் பணம் கூட செலவிய மாட்டாடி. நத்திங் டூயிங். ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜோட மகன் நீ, லஞ்சம் கொடுத்த காரியத்தை சாதிக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸ்கியூஸ் மீ மாமா. எஸ் எஸ் கஞ்சி வச்சுட்டு போமா. காபி என்னடா
டாக்டர் சத்தம் போடக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்காரு. இதெல்லாம் யார் வச்சாங்கன்னு கண்டுபிடிச்சேன். நான் டிஸ்மிஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கஞ்சி குடிங்க. கஞ்சி வச்சுட்டு போமா? நான் வரேங்க. ஓகே. சாரி டேடி, இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து வச்சது கோதுமை கஞ்சி தான். மாறுது. கிரிடு கிரிடு, நான் என்ன செய்யறது? சோறு போடுற முதலாளி தம்பர் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உன்ன முதல்ல வேலையை விட்டு நிறுத்தணும். இந்தா, அது உன்னால முடியாது. நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாலே நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டேன் தெரியுமா? சின்ன முதலாளி உன்னை பொண்ணு பார்த்துட்டு வந்து பொண்ணு நல்லா இல்லைன்னு சொன்னாரு. நான் தான் போன போது கட்டி வெய்ய கடை கட்டும்னு சொன்னேன். வாயாடி வாயாடி. கற்போ, குழந்தை அழுது, போய் பாரு. அதுக்கு என்ன வேலை? அவங்க அப்பா மாதிரியே சதா குடிக்கணும். போடினா போடி பாரு. மனைவி, எனக்கு சட்டமும் தெரியும். என் பிள்ளைக்கு இரண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க எந்த கோர்ட்ல போகணும்னால அனுமதி வாங்கலாம். மூத்ததாரம் உயிரோடு இருக்காளே. ஒரு மலடி பொண்ணு உயிரோடு இருந்தா என்ன, செத்தா என்ன? சமுதாயம் இருக்க. ஒரு பணக்கார இடத்துல சமுதாயம் வாய திறந்ததா சரித்திரமே கிடையாது. கையத்தாயா நீட்டி இருக்கு. உங்க வீட்டுக்காருக்கு விஷயம் தெரியுமோ? அவர் நீதிபதியா இருந்த காலத்திலேயே இந்த வீட்டுல நான் வச்சே தாயா சட்டம். உங்க பையன்கிட்ட பேசி பார்த்தேல? அவ ஒரு குழந்தையா. அப்படின்னா உங்க மேல பாரத்தை போட்டு உங்க பையனுக்கு ரெண்டாம் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடலாங்கிற? நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்டீங்களே. நாம ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. முக்கியமா என் பையனுக்கு தெரியக்கூடாது. எதுக்கு இவ்வளவு பணம்? இனிமே இந்த வீட்டு பக்கம் நீங்க வராம இருக்கிறதுக்கு. எனக்கு புரியலையே. ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஆண்டவன் உங்க தொழில படைச்சிருக்கான். திருச்சி வைக்கிறதுக்காக இல்ல. உங்க அம்மா நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் பொண்டாட்டியோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அவதான் எதுக்குமே வழங்காம போயிட்டாலே. சாரி. புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது கத்திரிக்கோள் மாதிரி. அது ரெண்டும் பாக்குறவங்க கண்ணுக்கு எதிரும் புதிருமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டிக்காது. ஆனா குறுக்க யார் வந்தாலும் வெட்டிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ உமா, நான் தான் மாமா பேசுறேன். ராம்குமார் கொஞ்சம் கூப்பிடுமா? என்னங்க? அப்பா கூப்பிடுற. ஹலோ டே ராம், நான் கொஞ்சம் அர்ஜென்டா வெளியில போறேன். இந்த செக்ரட்டரி போஸ்டுக்கு ஒரு 4 பெண்களை வர சொல்லியிருக்கேன். அதுல நீயே பார்த்து ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணு. ஓகே. சரி டாடி, சரி டாடி. என்ன மயிலர் ஆட்டம் பாட்டம் எல்லாம் பலமா இருக்கு? கீழே செக்ரட்டரி போஸ்டுக்கு ஆளுங்க வந்திருக்காங்களா?
அப்பா உன்னை செலக்ட் பண்ண சொல்லிருக்காரு. நாலஞ்சு கிளிகள் வந்திருக்கேன். இன்னைக்கு ஐயா முழிச்ச முகம் ஒரு நிமிஷம். இது ரஜினி ஹேர் ஸ்டைல், உன்னால ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. பாத்தியா சரியாயிடுச்சு. ரெண்டு பேரை கேக்குதா? சட்டை கேட்டுங்க, சட்டை கேட்டுங்க. இதுக்குடி என்னது? வாங்க வாங்க. முடியாது. கீழே கீழே வெயிட் பண்றீங்கல்ல. வாங்க. முடியாது. வாங்க. முடியாது. வாங்கண்ணா. முடியாது. வாங்க. இப்படியே போங்க. இப்படியே போனா வயசானவ மாதிரி தெரியுது. ஆமா, மனசுக்குள்ள பெரிய வாலிபர்னு நினைப்பு. போங்க. தொப்ப தெரியுது. இருக்கிற தொப்ப தானே தெரிஞ்ச என்ன? போங்க. மனைவி அமைவதெல்லாம் அம்மா கொடுத்தவரும். ஹலோ. நான் அம்மா பேசுறேன். இப்ப உள்ள ஒரு கடங்காரி வரப்போறா, முதல்ல அவளை வெளியே அனுப்புங்க. முழங்கால் கீழே துணி கட்டிட்டு வர சொல்லுங்க, அப்புறம் செக்ரட்டரி வேலைக்கு வரலாம். மேடம், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் சார். பிகாம்? அவகிட்ட என்ன எளியல், முதல்ல அவளை வெளியே அனுப்ப போறீங்களா இல்லையா? பிகாம் பிகாம் பிகாம். எந்த காலேஜ்? எஸ்ஐடி சார். எஸ்ஐடி? மேடம், நீங்க எப்பவுமே இந்த மாதிரி முழங்காலுக்கு மேலதான் துணியை போடுவீங்களா? நீங்க வெளியில போறீங்களா? வேலை இருக்கிறச்ச சொல்லி அனுப்புறேன். வெளியில போங்கம்மா, காது ஓட்டையிட போகுது. அனுப்பிச்சாண்டி. அந்த பயம் இருக்கட்டும். முதல்ல வந்தது முழங்கால் பியூட்டியா, இப்ப அடுத்தது மேல இருக்கு பியூட்டி. உன்ன டிரையருக்குள்ள வச்சு பூட்ட போறேன். உங்களுக்கு அலாரம் டைப்பிங் பத்தாது, ஹேர் ட்ரையர் எடுத்துட்டு வரேன். மேடம், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ சார். பிஏ? வெரி குட். பிஏ படிச்சிட்டு பிஏ வேலைக்கு வந்திருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். மேடம், எனக்கு அழகான மனைவி ஒருத்தி இருக்கா, உங்க படிப்பை வச்சு வேலை தேடுங்க. முதலாளியோட துடிப்பை வச்சு வேலை தேடாதீங்க. கையெடுக்கிறீங்களா? தேங்க்யூ. இப்போ மரியாதை அந்த பொண்ணை வெளியில அனுப்புறீங்களா, இல்ல அம்மாவே உள்ள வரட்டுமான்னு கேக்குறாங்க. நானே அனுப்பிச்சிடுறேன். மேடம், சில பல காரணங்களுக்காக உங்களுக்கு வேலை கொடுக்க முடியல, நீங்க போய் அடுத்த பொண்ணை வர சொல்லுங்க. சரியான சாவு கிராக்கி. ஏயா, நீங்க தான் அம்மாவை தவிர வேற எந்த பொண்ணையுமே பார்க்க மாட்டீங்களே, பின்னியே அம்மாவை இப்படி கலாட்டா செய்றீங்க? கற்பகம், இந்த உலகத்துல அவளுக்கு என்ன விட்ட வேற யாரு இருக்கா சொல்லு. அவளுக்கு லைஃப்ல வேற என்ன கிக் இருக்கு? ஐயோ, என்ன உமா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியே. சொல்லலையே. இருக்கணுமே, போயிட்டு வா. Thank you.
பின்னாடிதான் ஒளிஞ்சிருக்கணும். போய் பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் மேல இருக்கிற சூடு இறங்கவே கூடாது. ஐயோ அது வழி. முட்டைக்கோசு என்னங்க? முட்டைக்கோசு என்னங்க? ஏய் முட்டைக்கோசு சொல்லுங்க சார். பொதுகத்தை முட்டைக்கோசு, நான் ஏன் என்ன வச்சு குளிக்க மாட்டேங்கன்னு தெரியுமா? ஆமா, ஏன் என்ன தேய்ச்சி குளிக்க மாட்டானா உன் பையன்? நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, என்ன தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு கணவனும் மனைவியும். அதனால என்ன தேய்ச்சி குடிக்கணும்னால ஓடி ஒளிதான் என் பையன். அஞ்சு குழந்தைகளை பெத்த அப்பம் பேசுற பேச்சா இது? நீங்களே சொல்லுங்க சிவசாமி. எப்படியாவது உன் பையனை கண்டிப்பா திருப்தியே ஆகணும்ப்பா. இல்லைன்னா வீடும் தாங்காது, இந்த நாடும் தாங்காது. ஏற்கனவே 60 கோடியை தாண்டியாச்சு நம்ம ஜனத்தொகை. உள்ள நீதான்டா என் பையன் கொளுத்துடா ஏண்டா தயங்குற? நாளைக்கு என்னையே கொளுத்த போறோம்டா. நீ சுருட்ட கொளுத்தினா என்ன? கொளுத்து. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட எதுடா சிகரெட் லைட்டர்?
திருட்டு பையன், அப்பனை போலவே திருட்டு தம் அடிக்கிறான். போடுமா? ஒரு நிமிஷம்மா, நல்லா யோசிச்சுதான் அவளை விதை எழுதி போட சொன்னீங்களா? ஏண்டி, இது விளைய வேண்டிய நிலம், விளைச்சலுக்கும் அவளுக்கும் தான் ராசியே இல்லையே. டேராம், நீ நில்ல போடு. சாரி டாடி, ஒரு வகையில இந்த விளைச்சல் இல்லாத நிலத்தை குத்தகைக்கு எடுத்து வந்தா. நானும் ராசி இல்லாதவன் தான். நல்லா வேண்டிக்கிட்டு தூங்குங்க, பொண்ணா விளையட்டும். நெஞ்சுக்குள்ள கள்ளியும் சப்பாத்தியும் முளைச்சாச்சு. இனிமே பொண்ணு விளைஞ்சா என்ன, பித்தா விளைஞ்சா என்னடே? சொன்ன விதம் தப்பா இருக்கலாம், ஆனா சொன்ன விஷயம் தப்பு இல்ல. ஒரு விதத்துல எனக்கும் வருத்தம் தான், ஆனா உண்மையில தப்பு இல்லைன்னு எனக்கு புரியுது, அவளுக்கு புரிய மாட்டேங்குத. இத இப்படியே விட்டுருவான். என்னடா நான் பேச மாட்டேங்குத? அடுத்தவங்க அடிச்சா அம்மான்னு அழலாம், அம்மாவே அடிச்சா? இதனால உங்க அம்மாவை வெறுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவங்கள நான் தெய்வமா நினைக்கிறவன், எந்த நிலையிலையும் அவங்களை வணங்க வேண்டியது என்னுடைய கடமை. தேங்க்ஸ்ரா. அதே மாதிரி உமாவும் என்ன தெய்வமா நினைக்கிறா, எந்த நிலையிலையும் அவளை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க சொல்றது சரிதான், என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், இப்ப என் மருமக முழுகாம இருக்காளே. அதுதான் இப்ப, இப்ப முழுகாம இருக்கலாம், ஆனா இப்ப இருந்தே அதிகமா குழந்தை பெற்றுக்கிறது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு ஜாடமாடையா சொல்லி வச்சாதான் அட்லீஸ்ட் அடுத்த குழந்தை பிறக்கிறதையாவது தடுத்து நிறுத்தலாம்ப்பா. அதுவும் சரிதான், ஜாடமாடையா இப்போல இருந்து ஏற்பாடு பண்ணிடணும். அப்படிதான் வழிக்கு அறிவு கிட்ட சிவசாமி. ராத்திரி மணி 11 ஆகுது, இவளுக்கு இன்னும் என்ன வேலை சமய கிட்டல. ஒட்டகோசு, என்னடி பண்ற? முளாபடி அடிக்கிறேன். ஆமாண்டி, ராத்திரி 12 மணிக்கு முளாபடி அடி, 2 மணிக்கு இட்லிக்கு மாவர, 5 மணிக்கு வீடு கழுது, சரியான ரப்பர் பாயில. ஆடி தூங்க போலாம். நீங்க எப்ப தூங்குங்களே? ரொம்ப தான் அரட்டிக்காதிரி, புருஷங்காரங்க அலைய விடுறதே பொம்பளைங்க பழப்பா போச்சு. ஏதோ இவங்களுக்கு எதுலையுமே இஷ்டம் இல்லாத மாதிரி ஒரு நாடகம். தப்பித்தபடி புருஷங்கார தூங்கிட்டா போதும், எங்க தூங்கிட்டீங்களா, எங்க தூங்கிட்டீங்களான்னு மேல விழுந்து புடுங்க வேண்டியது. ஆடி போலாம். பரவாயில்ல, முன்னாடிதான் போறா. போகுங்க.
வில்லன் எதுக்கு இந்த நேரத்துல நம்ம ரூமுக்குள்ள வந்துட்டு போறாரு? தெரியலையே. அப்பாதான் வச்சுட்டு போயிருக்கேன். இதுக்கு வேடிக்கை நாளைக்கு பாரு. அம்மா உனக்கு என்ன வாங்கிருக்க பாத்தியா? சரிதா பீடா. என்னது ஜரிதா பீடாடி? இந்த உங்களுக்கு ஆளுக்கு பாதி. பீடா போட்ட வாய் எவ்வளவுக்கு எவ்வளவு செவுக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பீடா கொடுத்தவங்க மேல ஆசை நடத்தும். பீடா அவ கடைக்காரன் கொடுத்தாண்டி கொண்டு தேங்கா சுருத்தேங்கா என்னப்பா சிவசாமி, ரொம்ப அவசர வேலைன்னு சொல்லி அனுப்பினியாமே, என்ன விஷயம்? இந்த ஏரியாவிலே நீங்க தான் பெரிய மனுஷர், நீங்க தான் புத்திமதி சொல்லணும். யாருக்கு? என் பையனுக்கு தான். வருஷா வருஷம் ஜனவரி பிறக்குதோ இல்லையோ இவனுக்கு ஒண்ணு பிறக்குது. விலவாசி விற்கிற நிலைமையில இத்தனை குழந்தைகள் தாளுமா? என் மருமகளும் பொண்ணுதானே, அவ உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நீங்க யோசிக்கணும். நான் யோசனை பண்ணி என்னப்பா பிரயோஜனம்? அத உன் பிள்ளைல யோசனை பண்ணணும். நீங்க அவனுக்கு எடுத்து சொல்லி யோசிக்க வைக்கணும். அப்படியா? உன் பிள்ளைய வர சொல்லு, சொல்லி பாக்கறேன். முரளி முரளி, என்ன தாத்தா? அதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? தொந்தரவு தூங்கிட்டு இருக்கேன் தாத்தா. அப்படியா, வாப்பா உள்ள போய் உங்க அப்பனை வர சொல்லு. அப்படியே தாத்தாவுக்கு வெத்தரமா போயிட்டு எடுத்துட்டு வா. குழந்தை ரொம்ப சூடிகையா இருக்க. எத்தனையாவது குழந்தை? ரெண்டாவதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவதுன்னு நினைக்கிறியா? ஆமா, எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. எது பெருசு எது சிறுசுனே புரியல. நமச்சிவாயம் அந்த பேரோட ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். தாத்தா வெத்தலை போட்டு கேட்டாரா? இது அப்படியே திறக்காம கொண்டு போய் கொடு. அப்பா பின்னாடியே வராருன்னு சொல்லு. ஏதவனை நோக்கி அம்பு திருப்பி அனுப்பப்பட்டது. பெரியவன் தான் பேசக்கூடாதுப்பா. போ தூங்கு போ. படுக்கலவே படுகா. நமஸ்காரம் சார். அப்பா கூப்பிட்டீங்களா? நான் தான் வர சொன்னேன். உங்க அப்பா மனசு ரொம்ப வருத்தப்படுறார். இந்த வெத்தலை பாக்கு பற்றி உண்ணதுதானா? ஆமா மறையா. அறிவு இருக்கு அவனுக்கு. முதல்ல ஒன்ன திருத்திக்கோடா, அவன் அவன் பொண்டாட்டியோட மட்டும்தான் சந்தோஷமா இருக்கான். ஆனா நீ இத்தனை வயசுக்கு அப்புறம் அரைக்கால் சவுசரை போட்டுக்கிட்டு நாய் ஜென்மம். உன் பேச்ச கேட்டு உன் வீட்டு வந்த பாரு. என் புத்திய ஜோத்தால அடிச்சுக்கணும். நிம்மதி வேணும், நிம்மதி வேணும். அப்பா அவரையே உங்களை இப்படி திட்டிட்டு போறாரு. தெரியலையேடா. ஐயோ
பசங்களா, இந்த தாத்தா ரொம்ப நல்லவன். உங்களை திட்ட மாட்டேன், கோச்சுக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன். எங்கூட விளையாட வரீங்களா? இந்த வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் உடையுங்க பாக்கலாம். உங்க அம்மாட்ட சொல்ல மாட்டேன்டா. இந்த இத ஓட பாப்போம். ஒரு நிமிஷம் பாத்துங்களா, தாத்தாவை பத்தியா நான் அரணிஜார் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப வாங்க விளையாடலாம். உங்க தாத்தா ஷூமும் சாக்ஸும் போட்டிருப்பாரு, நீங்களும் ஷூமும் சாக்ஸும் போட்டுருவாங்க, விளையாடலாம். பசங்களா, ஷூ எல்லாம் போட்டு வந்துட்டான் பாத்தீங்களா, இப்ப வாங்க விளையாடலாம். எங்க தாத்தா ஒல்லியா சிறப்பா இருப்பாரு, நீ கருப்பா குண்டா இருக்கியே, போய் ஒல்லியா சிறப்பா வா. எதுக்காக இதை என்ன படிக்க சொன்னேன்? இத பாருங்க, இப்ப நீங்க படிச்சீங்களே அந்த திருத்தல பெருமை, அந்த கோயில தொற்றில் கட்டினதால இதுவரை ஆயிரக்கணக்கான பெண்கள் தாயாக இருக்காங்களா? அது மட்டும் இல்ல, 15-20 வருஷமா குழந்தைய இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. சரி, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு தடவை அக்கா கூட்டிட்டு போய் தொற்றில் கட்ட வச்சிடலாங்க. இதோ பாருமா, உங்க அக்காவை பத்தி உனக்கு தெரியாது, கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆயும், குழந்தை இல்லைங்கிறதுக்காக ஒரே ஒரு தடவை தான் டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கா. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் எத்தனையோ தடவை எங்கெல்லாமோ கூப்பிட்டு இருக்கேன், வந்தா தானே. இத பாருங்க, விஷயத்த சொல்லாம அக்காவை கூட்டிட்டு போவோம். கோவில்ல அவங்க தொட்டில் கட்ட வைக்கிறது எங்க பொறுப்பு? எது எப்படியோ, இந்த வீட்டுல ஒரு தொட்டில் கட்டினா போதும். இதாங்க நான் சொன்ன மரம், பாருங்களேன், அடுத்த வருஷம் உங்களுக்கு பேரனோ பேத்தியோ நிச்சயம் உண்டு. சரிம்மா, கோயிலுக்கு வந்தா மட்டும் போதுமா? உங்க அக்கா தொட்டில் கட்டணும், குழந்தை பிறக்கணும், பாக்கலாம். என்னக்கா அங்கேயே நின்னுட்ட? வா, இந்த தொட்டில உன் கையால இந்த மரத்துல கட்டு. எதுக்கு? அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பிறக்க வேண்டாமா? அதுக்குதான் நீ எனக்கு தங்கச்சிடி, அது மட்டும் நீ மறந்துடாத. சின்ன பொண்ணா லட்சியமா இரு. அக்கா, அவ நல்லதுக்கு தானுமா சொன்னா? மாமா, இந்த தொட்டில் கட்டுறதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கே, அப்ப நீங்களே கட்டுங்க. இப்ப திருப்தி அடி, இதுக்கு தான் என்ன கோயிலுக்கு வர சொன்ன? அழுத்த காரியமா உங்க அக்கா இந்த தொட்டில கட்டினா தெரிஞ்சா போயிருப்பா. போன ஜென்மத்துல நான் பண்ண பாவம், குழந்தையே இல்லாத சுடுகாட்டுல குடியிருக்கேன். மலடு போதாத குறைக்கு முசுடு. என்னங்க என்னங்க இப்படி ஆயிடுச்சு? என்ன ஆச்சு? அக்காவை அழுதுட்டு போ வச்சுட்டோமே. ஏன் அழுதா? அவ புருஷன் அடிச்சுட்டாரு. ஏன் அடிச்சாரு? தொட்டில கிழிச்சு போட்டுட்டாளே. ஏன் கிழிச்சு போட்டா? எல்லாத்துக்கும் ஏன் ஏன் ஏதானா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லி, ஏன் கிழிச்சு போட்டா? அது என்ன? அது என்ன? ஆமா, ஏங்க கிழிச்சு போட்டுட்டா? ஒரு மலடி குழந்தை பிறக்க இரும்பு முழுங்க சொன்னா கூட முழுங்குவா. ஆனா ஒக்கா தொட்டில கிழிச்சு போட்டு போறா இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது.
is the fourth day of the fifth and final test match between India and England being played at the Brabourne Stadium, Bombay. And India, in their second innings, 142 for 4. Ramkumar is at the crease with 63, including 8 fours and 2 sixes. And now it's Tony Locke coming in from the pavilion end, passes the umpire and bowls slightly short of a length. Ramkumar leans back and pulls him over the mid-wicket for a six. ராம்குமார், நான் பாம்பேல போர்டு மீட்டிங் போயிருந்தேன். உங்களை பத்தி நாங்க ஒரே பேச்சு. என்ன பேசிக்கிறாங்க? இப்பெல்லாம் கிரிக்கெட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போச்சு. வேற பல விஷயங்கள்ல உங்க கவனம் திரும்பி இருக்கு, முக்கியமா பெண்கள் விஷயத்துல. தட் இஸ் மை பிளடி பிசினஸ். நோ, இட்ஸ் அவர் பிசினஸ் டு. நாலு மேட்சா நீங்க விக்கெட்டை எடுக்கல. மொத்தம் எடுத்த ரன் 38. அண்ட் யூ ஆர் சப்போஸ் டு பி தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர். சார், நான் இந்தியாவுக்காக பல ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணினேன். நீங்க இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணணும். இப்போ ஆஸ்திரேலியா டூர்ல நீங்களும் போகணும்னா அது வரப்போற மேட்ச்ல நீங்க ஆடத்தை பொறுத்து இருக்கு. சார், ஒரு நண்பனா உங்களுக்கு புத்திமதி சொன்னேன், இப்போ ஒரு போர்டு மெம்பரா சொல்றேன். இப்ப வரப்போற மேட்ச்ல நீங்க ப்ரூவ் பண்ணலன்னா
ஆஸ்திரேலியாக்கு போற டீம்ல இருந்து உங்க பேரை எடுக்க வேண்டி வரும். சாரி மிஸ்டர் ராம்குமார், ஆஸ்திரேலியாக்கு போற டீம்ல இருந்து உங்க பேரை கட்டாயமா எடுத்துட வேண்டிய நிலைமைக்கு நீங்களே உங்களை கொண்டு வந்துட்டீங்க. So my name is not there. No. I'm dropped from the Indian cricket team. Yeah. It's all right. பர சார். சரிதான் போய் நீ ஆச்சும் உன் கிரிக்கெட் ஆச்சு நான் கபாடி ஆடிட்டு போறேன். சாரி சார். ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷனை பத்தி மட்டும் தெரிஞ்சா போதும் அன்னைக்கு நீ சொல்லல. இட் இஸ் 100% கரெக்ட். உனக்கு கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு கிரிக்கெட்டியர் இல்ல. டெஸ்ட் மேட்ச்ல டக்கு, ரஞ்சி டாஃபில டக்கு, போன வாரம் நடந்த லீக் மேட்ச்லயும் டக்கு. முட்டை ஃபார்ம் போச்சு, ஃபார்ம் போச்சு. என் பின்னாடி ஓடி வந்த ரசிகர்கள் எல்லாம் இப்ப புது புது பசங்க பின்னாடி எல்லாம் ஓடுறாங்க. பவுண்டில இல்ல, நான் கையாட்டினா காலாட்டினா விசுவாட்டி ரசிப்பாங்க. ஆனா இப்ப சும்மா இருந்தாலும் ஆரஞ்சு பழத்தோட அடிக்கிறாங்க. பாஸ்டர்ஸ், பாஸ்டர்ஸ். அடுத்த கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச்ல என்ன டாப் பண்ண போறாங்களா? செலக்டர்ஸ் பேசிக்கிறாங்க. How many centuries? How many wickets? How many century partnerships I have given to this country? Dirty fellows, bloody selectors. உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது. ஆனா நீங்க தான் எனக்கு கிரிக்கெட் தெரியாதனால என்ன வேண்டான்னுட்டீங்க. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்களே. பல நாடுகள்ல பலதரப்பட்ட பெண்களை சந்திச்சதனுடைய விளைவா நான் பல தடவை தப்புன்றிருக்கேன். என்ன மாதிரி பொண்ணு முத முதல சந்திக்கிறீங்க இல்லையா? எனக்கு வரப்போற புருஷன் கெட்டவராவே இருந்தாலும் நடந்த உண்மைகளை ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பத்தின உண்மைகள்லாம் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. தாலி கட்டுறதுக்கு முன்னால நீங்க செஞ்ச தப்பெல்லாம் நீங்க எனக்கு செஞ்ச துரோகமா நான் நினைக்கிறேன். தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீங்க நல்லவரா நடந்துகிட்டா அதுவே எனக்கு போதும். தேங்க்யூ. நீ மட்டும் என்ன உனக்கு தாலி கட்ட அனுமதிச்சா இன்னும் இருந்து நான் உனக்கு ரொம்ப நல்லவனா இருப்பேன். நம்பர் வாஸ் ஐ லைக் யூ. நான் என்னைக்கு அவளுக்கு தாலி கட்டணும் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அவளுக்காக மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவளோட ஒரு மனைவி எனக்கு நீ கொடுத்துட்டு அவளை நீ ஏன் மலடியாக்கின? நான் பண்ண தப்புக்கு என்ன பழிவாங்கலும் என்ன தக்கவான் என்ன சித்திரம் பண்ண. பட் அவள மரணி ஆக்கினது சத்தியமா நியாயமே கிடையாது. காமின் மலரும் நினைவுகள் சீதெல்லாம் நான் வாங்கின ஷீல்ஸ் கப்ஸ். இது பாருங்க, வாழ்க்கையில் இன்னைக்கு ஏற்பட்ட தோல்வி நினைச்சு ஏன் ஒவ்வொரு ராத்திரியும் இப்படி அழறீங்க? நான் இதெல்லாம் தொடச்சு வைக்கட்டுமா? ஆமா, பழைய ராம்குமாரனுடைய வாழ்க்கை ஒட்டடை படிஞ்சா தான் இருக்கணும். பாரு, டர்ட்டி ஃபெலோ, டர்ட்டி ஃபெலோ. அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு பதிலா அந்த ஒன்ன பழி வாங்கிட்டான். லெட்ஸ் கோ. பெரிய தப்பு. Yeah.
என்ன ஆச்சு பசங்களுக்கு? பரீட்சையா? தெரியல. இன்னைக்கு ராத்திரி வேலையில கோரஸா படிக்கிறாங்க. கண்ணுங்களா, தாத்தா சொன்னது ஞாபகம் இருக்கா? ராத்திரி முழுக்க கண்ணு முடிச்சு படிச்சாதான் படிப்பு வரும். நீ என்ன வர போற? பின்னாடி நாடி எப்படி, பெட்டி எப்படி? நீமா நீமா வக்கீலா? வெரி குட், வெரி குட். நீ என்ன வர போற? அரசியல்வாதியாவா? அப்ப ஏன் வீணா படிக்கிற? நீ ஏன் தனியாரா புரியா பேசின்ற பெரிய அரசியல்வாதி ஆயிடலாம். உரிமைக்கு குறை கொடுக்குறான் அரசியல்வாதி. நீமா அம்மாவா? மூணு வயசுலேவா? அப்ப ரத்தம் அப்படியே உரிச்சு வச்சிருக்குண்டா பிடி. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இந்த இடத்துல படிப்பை தவிர ஒண்ணும் நடக்க கூடாது. ஆமா, யாரும் தூங்க கூடாது. தூக்கம் வந்தா தாத்தாவை கூப்பிடுங்க, மறுபடியும் டீ வாங்கிட்டு வர. ஓஹோ, இதெல்லாம் நம்ம வீட்டு எம்என் நம்பியோட வேலையா? நாளைக்கு ஒரு மணிக்கு ஆபீஸ் வேலையா இங்க வருவேன். குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிடும். உங்க அப்பா கழுத்தும் கையில பைய கொடுத்து ரேஷன் கடைக்கு அனுப்பு. வெயில சுருண்டு வரட்டும், டீ கொடுக்கறான் டீ. அப்ப இன்னைக்கு மங்களம் தானே? அம்மா கூப்பிட்டியாமே, கற்பகம் சொன்னா. என்ன விஷயம்? ராம்குமார், நான் உங்க அம்மா. இந்த உலகத்திலேயே உன் மேல அதிகமா பாசு வச்சிருக்கிறது நான் தாண்டா. என்னமா பீடுகை எல்லாம் பலமா இருக்கு? நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும். என்ன விஷயம்? விஷயத்த சொல்லலன்னா சத்தியம் பண்ணி தரமாட்டியா? விஷயத்த சொல்லாம சத்தியம் பண்ணதுனால தசரத மகா சக்கரவர்த்தி எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு படிச்சிருக்கேன். அந்த சத்தியத்தால ஒரு ராமாயணம் பிறந்திருக்கடா கண்ணா. சரி சொல்லிடுறேன். நேற்று ராத்திரி தோணிச்சு, வேறொன்னும் இல்ல, ஒரு குழந்தைக்காக நீ ஏன் ரெண்டாம் கல்யாணம் பண்ணி கூடாது? அம்மா, இந்த விஷயம் உனக்கு நேற்று ராத்திரி தோணல, ரொம்ப நாளாவே உன் மனசுல இது உறுத்திக்கிட்டு இருக்கு. நீ குடும்ப சாஸ்திரிகளை பார்த்து பேசின விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். உமா பண்ண தப்பு என்னம்மா? அவ மலடியா இருக்காளேடா. அது அவ பண்ண தப்பு இல்லம்மா, ஆண்டவன் பண்ண தப்பு. சரி, ஒரு நிமிஷம் நீ என்ன மலடலாம் நினைச்சு பாரு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் அம்மா சொல்றேன், நீ ரெண்டா கல்யாணம் பண்ணிக்க போறியா மாட்டியா? நீ சொன்னா மாட்டேன்னு சொல்ல எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா நீ அம்மா, உன் மேல நான் மதிப்பும் மரியாதையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சொன்னா ஆயிரம் பொண்ணுங்க கழுத்துல கூட தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன். அது பொருந்தா எனக்கு? ஆனா நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற பொண்ணோட நான் சந்தோஷமா இருந்தா தானமா உனக்கு ஒரு பேரனோ கேட்டியோ கிடைக்கும். அந்த சந்தோஷம் இந்த ஜென்மத்துல இனிமே உமாவை தவிர வேற ஒரு பொண்ணோட எனக்கு கிடையாது. நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறதா உன்னுடைய ஒரே குறிக்கோள்னாக்க, நீ ஏதாவது ஒரு பொண்ணை காட்டு, அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஆனா இந்த குடும்பத்துக்கு வாரிசு வேணுங்கிறதா உன்னுடைய குறிக்கோள்னா, நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாரு. முடிஞ்சாச்சு.
என்ன வீட்டுக்கு திரும்பி போறதா? இன்னைக்கு நமக்கு வெட்டிங் டே, உன்ன கூட்டிட்டு தியேட்டர் வந்திருக்கேன். வீட்டுக்கு திரும்பி போனா என்னோட சுயகௌரவம் என்ன ஆறது? இதுல என்ன சுயகௌரவம்? வாங்க, மனுஷனுடைய சுயகௌரவம் இதுல தான் அடங்கி இருக்கு. வா, மேனேஜர் பக்கம் போலாம். ஹவுஸ் ஃபுல், டிக்கெட்டே கிடையாது. பெரிய தொல்லையா புஷ். எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் ராம்குமார், ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் தர்மலிங்க முதலியாரோட சன், எக்ஸ் பிளேயர் ஆஃப் தி இந்தியன் கிரிக்கெட் டீம். இவங்க என் ஒய்ஃப். எங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே, விஷயத்துக்கு வாங்க. இந்த ஷோக்கு ரெண்டு டிக்கெட் போனோம். தெரியுமே, சுத்தி வளைச்சு அங்கதான் வரப்போறீங்க. என்ன கலெக்டரே வந்தாலும் டிக்கெட் கிடையாது, ப்ரொஜெக்ட் ரூம்லயே நின்றுட்டு தான் பாக்கணும். தலைவர் படமாச்சே. அது இல்ல சார், என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட் டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாதுதான் டெலிபோன் டீசரே கீழே வச்சிருக்கேன். என்ன சார் டல்லா இருக்கீங்க? டிக்கெட் கிடைக்கலனா கிடைக்காது போகுது, இன்னொரு நாள் பார்க்க கூடாதா? அதெல்லாம் வெட்டிங் டே அன்னைக்கு சினிமாவுக்கு கூட்டிட்டு போக முடியலங்கிற ஏமாற்றத்தினால தாங்க முடியல. இந்த சின்ன ஏமாற்றத்தையும் உங்களால தாங்க முடியலன்னா வாழ்க்கையில் இதோட பெரிய ஏமாற்றம் வந்தா? சிம்பிள், தற்கொலை பண்ணிப்பேன். ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்குங்கிற நம்பிக்கையை என் மனைவி இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நான் இன்னும் இழக்கல. இதுதான் நான் எடுக்க போற கடைசி முயற்சி. இன்னைக்கு அவங்களுக்கு திருமண நாள். அவங்களுக்காகவே ஸ்பெஷலா இந்த ரூமை கட்டி வச்சிருக்கேன். இந்த கட்டில், படுக்க, இந்த தலகாணி, புது ஏசி எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். ராசி இல்லாத எந்த பொருளுமே இந்த ரூம்ல இருக்கக்கூடாது. ராஜகோபால், உங்களை நான் கூட்டத்துக்கு காரணமே உங்க ராசியான கையால இந்த ரூமை அலங்காரம் பண்ணணுங்கிறதுக்காக தான். உங்க கை ராசிய அடுத்த வருஷம் நான் பார்க்கணும். பிளீஸ், பிளீஸ். புது ரூம், புது கட்டில், புது மெத்த, மனசையும் உடம்பையும் குளிர வைக்க புது ஏசி. என்ன சார், வண்டி ராங் சைடா திரும்புது? கிட்ட வாடி, ஏ முட்ட கோசு, நான் கொஞ்சம் கோசு, நான் கொஞ்சம் ஒட்டி வந்து கட்டிக்கிட்ட மக்களை நான் பார்த்துக்கிறேன். ஒட்டி வந்து கட்டிக்கிட்ட மக்களை நான் பார்த்துக்கிறேன். தாங்காதையா சுந்தர பூங்கா, வருஷம் பூரா புளிப்பு மாங்கா, தாங்காதையா சுந்தர பூங்கா, பட்டா போதா எல்லாரு நாள் சுமக்கவேச்சு காப்பு, பட்டா போதா எல்லாரு நாள் சுமக்கவே, வருஷம் பூரா புளிப்பு மாங்கா, தாங்காதையா சுந்தர பூங்கா. ஏழு வருஷம் இருந்த வீடு கொடுக்கவில்லை இந்த சூடு, ஏழு வருஷம் இருந்த வீடு கொடுக்கவில்லை இந்த சூடு, ஆச மனசு எனக்கு காட்டு அடுத்த நிமிஷம் வெற்றி பாட்டு, ஜாமக்கோழி கூறும் காமக்கோழி பக்கம் வாடி, ஜாமக்கோழி கூறும் காமக்கோழி பக்கம் வாடி, அடி பங்காடி அடி பக்கம் வாடி. அஞ்சு
கிட்ட வாடி அவங்க போசு நான் கொஞ்சம் வாரா நிலவு அங்கே காய்கறி நினைவு இங்கே துடிச்சுகடி அச்சவுள்ளே என்ன உந்தம் பள்ளியில் செட்டுக்கடி பாடி அடுத்த கோசு மருஷம் போராடி நான் கொஞ்சம் சுந்தர பூங்கா ஒட்டி வந்து கட்டிக்கிட்ட சுமக்க வேணும் கிட்ட பாடி அடமுட்ட கோசு நான் கொஞ்சம் கிட்ட பாடி அடமுட்ட கோசு கொஞ்சம் தர அசிங்கம் அசிங்கம் குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க சாப்பாட்டு கேட போடுறேன் கட்டில சுத்தினா மிச்சம் என்ன கைபல போட்டிய ராம்குமார் நாம ட்ரை பண்ணுவோமா வித் பிரஷர் நீ தான்டா ஜெயிச்ச இறங்க 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 I'm a sportsman. தயவு செய்து விட்டுக் கொடுத்து விடுங்கள். என் கணவருக்கு தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் கிடையாது. நீ பாக்கலையே ராஜகோபால்னால என்ன ஜெயிக்கவே முடியல அசத்திட்டேன் யார் சொன்னாங்க நான் பாக்கலன்னு நான் பார்த்ததுனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க என்னங்க இதை என்கிட்ட போய் தோத்துட்டீங்க உலகத்துல யாருகிட்டயும் நான் தோக்க கூடாது அதே மாதிரி என் உமாகிட்ட நானாவே இருந்தாலும் ஜெயிக்க கூடாது உமாதான் ஜெயிக்கணும்
புது ரூம், புது கட்டில், புது தலகாணி, புது ஏசி. இன்னைக்குமே எனக்கு புதுசா என்னுடைய உமா. ஏபிலி உனக்கு சாக்லேட்டா பாரு, அப்ப என்னோட கண்ணாம்பூச்சி விளையாடினாரு, எனக்கு மட்டும் சாக்லேட் வாங்கி தந்தாரு. பாரு, அவளுக்கு மட்டும் சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காரு, தினமும் வாங்கி தருவாரு. ரொம்ப தான் அலட்டி காட்டுடி. நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ என்னோடையும் தான் கண்ணாம்பூச்சி ஆடினாரு, எனக்கும் தான் சாக்லேட் வாங்கி தந்தாரு. இவ பிறந்த உடனே எனக்கு வாங்கி தரத நிறுத்திட்டாரு, அவளுக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவன் பிறந்தா எனக்கு நின்று போச்சு, நீ பிறந்தவனா எனக்கு நின்று போச்சு. இப்ப அம்மாவுக்கு ஒரு பாப்பா பிறக்க போது இல்ல, அது பிறந்த உடனே உனக்கு நின்னுடு. அம்மாவுக்கு பாப்பா பிறந்துட்டா எனக்கு சாக்லேட் கிடையாதா? பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கும்போது தெரியல, மருந்து வாங்கும் போதுதான் புரியுது. என்னடா கண்ணா, மறந்து போயிட்டேன், நீ கேட்ட மருந்து மாத்திரைகளை வாங்கிட்டு வந்து வேலைக்கு ஒண்ணுக்கு மேல சாப்பிட வேண்டாம் சார், ரொம்ப பவர்ஃபுல் மாத்திரையா. என்னடியாச்சு தம்பி பாப்பா பிறக்க போகுது இல்ல, அதுக்கு இது உனக்கு இல்லடா கண்ணா, அம்மாவுக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போகுது இல்ல, அதுக்கு அப்பா உங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் வந்திருக்கேன். உனக்கு, அப்பாக்கு, விஜய்க்கு, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அப்பா உங்க எல்லாரோடையும் கண்ணாமூச்சி ஆட போறேன். நான் தான், எனக்கு கண் திறந்துருச்சு, அதனால நான் தான் கண்ணா முடிக்க போறேன். ஆமா, லட்சுமி எங்க? லட்சுமி, லட்சுமி, லக்ஷ்மி, 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 என்ன பார்மா, என்ன பார்மா, பார்மா, என்ன கேது லக்ஷ்மி? Thank you.
சரியான சமயத்துல கூப்பிட்டதால குழந்தை ஆபத்தான கட்டத்தை தாண்டிடுச்சு. எதுக்கு ராத்திரி பூரா ஜாக்கிரதையா இருங்க மிஸ் ராஜகோபால். குழந்தைங்க இருக்கிற இடத்துல பெரியவங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இதே ரஷ்யாவா இருந்தா உங்களை பிடிச்சி உள்ளதில் இருப்பான் தெரியுமா? ஐ ஆம் சாரி. எனிவே நான் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் பாரம் மறந்து கொடுங்க. நான் காலையில இருந்து பாக்குறேன். நான் உங்க கார் சாவி எடுத்துக்கிட்டேன். டாக்டர் டிராப் பண்ணி வந்துறேன். அந்த மருந்து சீட்டை கொடுமா, நான் போய் மருந்து வாங்கி தரேன். Thank you, Mr. Rajagopal. Thank you, Doctor. மறுபடி நாளைக்கு வந்து பாக்குறேன். Okay, sir. மஞ்சு என்னடாலே கோவமா? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ சாப்பிட வேண்டியதானே டாக்டர் புரோஷன்ல புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து சாப்பிடுறதுன்னா நடக்கிற காரியமா? ஆமா, அந்த குழந்தைக்கு என்னாச்சு? ரெண்டு வயசு தான் இருக்கும், நிறைய மாத்திரை முடிக்கிடுச்சு. பரவாயில்ல, இப்ப ஒண்ணும் ஆபத்து இல்ல. அந்த உமாவுக்கு தான் எவ்வளவு கஷ்டங்க. அது கூட பரவாயில்லடி, அந்த வீட்டுக்கு போனா சிரிப்பு தான் வருது. அக்கா உமாவுக்கு குழந்தையே இல்ல, தங்கர் அம்மாவுக்கு நண்டு சின்னமா அஞ்சு குழந்தைங்க. அதுல ஒண்ணு உமாவுக்கு பிறந்திருக்க கூடாத, என்ன சொல்ற? நீங்களே பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க. உமாவுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவ புருஷன்டா, மலகனாச்சே. கத்தாதடி, ஊரு உலகமும் உமாதான் மலடின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. செவத்துக்கும் காது உண்டு. என்ன மிஸ் ராஜகோபால், வீட்டுக்கு போல? ஓ, இத்தனை நாளா எங்க கழுத்துல இருந்தது, இப்ப உங்க கழுத்துக்கு மாறிடுச்சா? ஸ்டெதஸ்கோப் சொன்னேன். காரணம் மறந்து வச்சுட்டீங்க. உள்ள வந்து கொடுக்க வேண்டியதானே, ஏன் வெளியே நின்றுட்டீங்க? இடம் புரியாம தவச்சுக்கிட்டு இருந்தேன். வரேன். ஓகே. என்னங்க, யார் வந்தாங்க? ரமாவோட புருஷன். குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, அப்செட் ஆயிருக்காரு. வா சாப்பிட போல. அம்மா அம்மா அம்மா, குழந்தை சாதாரணமா தானே தூங்குது? ஆமா. மத்த குழந்தைகளா சாப்பிட்டாச்சா? இல்ல. ஏன்? நான் இன்னைக்கு சமைக்கவே இல்லை. சரி, இந்த தெருக்கூடி ஓட்டு வரைக்கும் வா, நான் டிபன் வாங்கி தரேன். நான் அப்படியே மவுண்ட் ரோடு போகணும். ஒரு மருந்து மவுண்ட் ரோடு தான் கிடைக்குமா? உமா, நீ கொஞ்சம் குழந்தை பாத்துக்கோ, முடிஞ்ச கொஞ்சம் வெந்நீர் போட்டுவே. ராதாவுக்கு கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கலக்குடு. நான் வரேன். பெரியமா இருக்கேம்மா. அம்மா தானே வேணும். இப்பவே போய் அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, உங்க அக்காவை பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி உங்க அக்கா மரடி இல்ல, அவ புருஷன் தான் மரடம். இந்த விஷயத்தை டாக்டர் சொன்னபோது இருதயமே நின்னு போச்சு. அம்மா, உங்க அக்கா எங்க? நீங்களா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஐ ஆம் சாரி, நான் ஏதோ அவசரத்துல உங்களை ரமான் நினைச்சிட்டேன். ஐ ஆம் சாரி. எப்படி தெரியும்? டாக்டர் ஒரு மனைவி பேசுனதை கேட்டேன். வேற யாராவது கேட்டாங்களா? இல்ல, நான் மட்டும்தான் கேட்டேன். அப்போ இந்த விஷயத்தை வேற யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்படின்னா
எனக்கும் இந்த விஷயம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே தெரியும். இன்னைக்கு மற்றவங்க முன்னாடி மறுபடியா நிக்கிறீங்க? அந்த உண்மையை வேற யாருக்கிட்டையும் சொன்னாதே என் கவலையா இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் சொன்னபடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எங்க வாழ்க்கை ரொம்ப இன்பமா தான் இருந்தது. கல்யாணமாகி 2 வருஷம் ஆன பிறகு கூட எங்களுக்கு குழந்தை பிறக்கல. நாங்களும் மற்ற சாதாரண கணவன் மனைவி போல ஹோட்டல் சினிமாங்கிறத மறந்துட்டு கோவில் குளம்னு சுத்த ஆரம்பிச்சிட்டோம். எங்க குழந்தை ஆண்டவன் காதல விடல. அடுத்ததா எங்க குடும்ப டாக்டர் மிஸ்டர் ரங்கநாதனை பார்த்தோம். அவரும் அவர் மனைவியும் எங்களை பலவிதமா சோதனை பண்ணினாங்க. நல்ல வார்த்தையை சொல்லணுங்கிற பேராசையோட மறுநாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். குட் ஈவினிங் டாக்டர். Good evening, Manjula. Doctor, I said good evening. It's not a good evening, Uma. Doctor? Uma, நீ இப்போ தைரியமா இருக்கணும். Doctor? Uma, உன்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன மஞ்சு? சின்ன வயசுல ராம்குமார் பல தப்புகள் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அதோட விளைவு அவனுடைய ரத்தத்துல உயிரினுக்கு அடியோடு சித்தடிச்சு. உன் புருஷன் செஞ்ச தப்பால இந்த ஜென்மத்தில் உனக்கு குழந்தை கிடையாது. நானும் அவரும் புரியுது. உங்களுக்குள்ள தாம்பத்திய உறவுல எந்த வித மரக்கசப்பும் இருந்திருக்காது. 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்திருப்பீங்க. ஆனா குழந்தை பிறக்காது. அந்த அதிர்ச்சி என்னால தாங்க முடியல. வீட்டுக்கும் போக முடியல. பால் தூரம் வந்தவன் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? டாக்டர், எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். சொல்லுமா. நான் இப்ப வீட்டுக்கு போறேன். என் புருஷன் நைட் டின்னர் முடிச்சுட்டு வந்தா நான் அவர்கிட்ட டாக்டர் ரிப்போர்ட்ஸ் இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்ல போறேன். ஏன் அப்படி சொல்ல போற? நாளைக்கு மறுபடியும் அவரை கூட்டிட்டு என் மாமனார் மாமியாரோட இங்க வரப்போறேன். அவங்க கிட்ட நீங்க ரிப்போர்ட்ல இருக்கிற உண்மையை சொல்லக்கூடாது. நான் தான் மலடின்னு சொல்லணும். பிளீஸ். தோல்விகளை தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு இல்ல. கடந்த காலத்துல நடந்த தவறுகள் எல்லாம் என்கிட்ட மறைக்காம சொல்ல நல்ல புருஷன் கத்திருக்காரு. ஏற்கனவே தன்னோட தவறுகளுக்கு பல ராத்திரிகள் தனியா வறந்திருக்காரு. இப்போ அந்த தவறானதே நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சா ஒண்ணு அவர் தற்கொலை பண்ணிப்பாரு, இல்ல என்ன 2ஆம் கல்யாணம் படிக்க சொல்லுவாரு. இந்த 2க்கும் எனக்கு சம்மதம் இல்லை. அதனால நாளைக்கு அவர் முன்னாடி என்னதான் மலடின்னு சொல்லணும். பிளீஸ் மஞ்சு, பிளீஸ் என்னதான் மலடின்னு சொல்லணும். பிளீஸ், தேங்க்யூ, பிளீஸ். டாக்டர், எனி ப்ராப்ளம்? என்ன இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க டாக்டர்.
doctor. I am a sportsman. You are an umpire. Come on, come out to your decision immediately. Doctor, unga vaakala da ennoda vaalkai irukku. Sorry, Ram Kumar. இந்த ஜென்மத்தில் உமாவுக்கு குழந்தை கிடையாது. What the hell do you mean, doctor? I meant what I wanted to mean. என் மருமகம் மலடினா சொல்றீங்க? அந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்த விரும்பல. என் ரிப்போர்ட்ஸ் படி நான் பொய்யும் சொல்லல. இந்த ஜென்மத்தில் உமாவுக்கு குழந்தையே கிடையாது. Take it easy. Take it easy, I say. It's all right. It's all right. It's all right. Madam, you are great. Medicine in the video. Samo kuda theriyavenda. நெருப்பு மேல சத்தியம் பண்ணியிருக்கேன். நெருப்பு என் மேல போடுறவர இந்த விஷயம் என் மூலமா வெளியே வராது. ஜப்பான்கார இந்தியா மேல குண்டு போடுறான். 1942 அமாவாசை நடுராத்திரி கும்மிருட்டு. அப்ப நீங்க பிறக்கல. அப்ப நான் எங்க இருக்கேன்? ஜப்பான்லயா? இல்ல, சூழமேட்ல. 12 மேல பிளேன், கீழே எனக்கு ரோந்து. பார்த்தா பிசாசு. பிசாசு பிளேன்ல டிக்கெட் வாங்கிட்டு வருது. அந்த பிசாசு எங்கிட்ட சொல்லிச்சு, யாராவது தூங்கலன்னா எங்கிட்ட வந்து சொல்லுன்னு. தாத்தா வெத்தரைய துப்பிட்டு வருவேன், அதுக்குள்ள தூங்கிடணும். இல்ல அந்த பிசாசு கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். பறந்து போகுது. Thank you.
Thank you.
நாம ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுவோம். நாளைக்கு போகும். நீங்க ஒரு நீதிபதி, தீர்ப்பை எழுதினா
அதை மாத்தி எழுதக்கூடாது. கிளம்புங்க, நம்ம போறாத வேலை ட்ரெயினும் கிடைக்காம போயிட போகுது. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். யார்கிட்ட சொல்றீங்க? இந்த சுமத்துக்கு, இந்த சோஃபாக்கு, இந்த ஃபேனுக்கு. பல வருஷம் பழகிட்டேன்னு இவ்வளவு சின்ன வயசுல என் பையனுக்கும் இப்படி ஒருத்தி வாச்சிருக்க வேண்டாம். இந்த வயசான காலத்துல எனக்கும் இப்படி நீ வாச்சிருக்க வேண்டாம். கிளம்பு. எங்க கிளம்பிட்டீங்க? தெரியலப்பா, எங்கேயோ போறோம். ஆனா இந்த சுடுகாட்டுல இருக்க விருப்பம் இல்ல. ஊர் ஊரா கோயில் கோயிலா போறோம். செத்தா தண்டி வரும், தலை முழுகிடு. Sorry, my son. She has already taken the law into her hands. One minute. Na, innoru kalyanam panikkanum. Avlo thane. Sammadikkiren. இப்பதான் என் வயத்துல பால வாத்தேன். இல்லம்மா, இன்னும் பால் வாக்கல. ஆனா நான் தான் உனக்கு பால் வாக்கணும்னு ஆசைப்படுறேன். ராம்குமார், அம்மா, ஒரு பையன் அம்மாவுக்காக செய்ய வேண்டிய கடமை. அவன் அவளுக்காக சட்டிய தூக்குற வரைக்கும் அவளை கொட்டிய தூக்க வைக்க கூடாது. அம்மா, ராம்குமார், மை லார்ட், நீதியே எனக்கு எதிராக சதி செய்யும் போது நான் எந்த கோர்ட்ல போய் அப்பீல் பண்றது? எங்க போனோம்? சமுத்திரத்துக்கு. சமுத்திரத்துக்கு போறதுக்கு டிக்கியில பொட்டி எதுக்கு? சில குழப்பங்கள். குழப்பங்கள் வீட்டுல மட்டும்தானே, உங்களுக்குள்ள இல்லையே? நோனோ, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கறவன், தப்பு இல்ல. ஆனா அவங்க சொல்ற எல்லா கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தட்ஸ் கரெக்ட். உமா மலடியா இருந்தாலும் அவன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில சொல்ல முடியறதில்ல. அப்புறம் நெருப்பு முன்னாடி சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நான் உங்க கல்யாணத்தை சொன்னேன். உமா, கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும். மிஸ்ஸஸ் ராம்குமாரா, எத்தனை நாள் வேணா இங்க இருக்கலாம். She will be my only wife. It's a promise. If you keep up your promise, I can also keep up my promise. அவங்க இங்க இருக்கிறத சொன்னேன். Thank you.
பெரியப்பாவுக்கு பெரிய அம்மாவை பிடிக்கலையா? யார் சொன்னா? அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறதா உங்க பாட்டு கிட்ட சொன்னார். குண்டு பாட்டுக்கியா? இல்லனா அவங்க ஊருக்கு போயிடுவேன்னு பயமுறுத்துனாங்கப்பா. பெரியப்பா சொன்னப்பறம் குண்டு பாட்டு ஊருக்கு போனாங்களா? இல்ல, குண்டு பாட்டு ஊருக்கு போகாம இருக்க பெரியப்பா போய் சொல்லிருக்காரு. ஹலோ, 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 ஒரு நிமிஷம்டா. மணி என்ன? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன? ஃபேக்டரிக்கு போயிட்டு ஒன்னு ரெண்டு அர்ஜென்ட் வேலையை பார்த்துட்டு பத்து மணிக்கெல்லாம் வந்துடுறேன் சொல்லிட்டு போன. போன இடத்துல திடீர்னு ப்ராப்ளம்னு சொல்லிடாதப்பா. ஏன்னா ஃபேக்டரிக்கு போன் பண்ணப்போ நீ பத்து மணிக்கே அங்கிருந்து புறப்பட்டதா சொன்னாங்க. எங்க போயிட்டு வர்றேன் எனக்கு தெரியும். நீ அடிக்கடி போயிட்டு வர்றதும் எனக்கு தெரியும். அது தப்பு இல்ல. ஆனா எங்களையா பொண்ணு பார்க்க சொன்ன? பொண்ணு வீட்டுல நீ ஏன் வரலன்னு கேட்டப்போ அனாவசியமா நாங்க போய் சொல்ல வேண்டி வந்தது. சரி, நடந்ததை பத்தி என்ன நினைச்சு? நடந்தது எதுவுமே நமக்கு சாதகமா அமையலையே. இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம். நாங்க பொண்ண பாத்துட்டு வந்தாச்சு. பொண்ணையும் எங்களுக்கு பிடிச்சு போச்சு. இதுல அவளோட போட்டோ இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. பிடிக்கல? முதல்ல அத பிரியடா. முதல்ல வந்தவளை எப்படிமா பிரியறது? விட்டு, இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அப்படி விட்டுட்டா? அன்னைக்கு பொட்டியை தூக்கிட்டு போகும்போது இவன் தானே தடுத்து நிறுத்தலாம். ராம்குமார், பொண்ண பையனுக்கும் பிடிச்சிருக்குன்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். இதை இப்ப போஸ்ட் பண்ண போறேன். இதை தடுத்து நிறுத்தினா நாங்க ரெண்டு பேரும் வெளியில போறது உறுதி. இதோ பாரா கண்ணா, வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. நான் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்க போறேன். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. வர.
பொண்ணு நல்லா இருக்கான்னு கேக்குறியா கற்பகம்? கற்பகம் எல்லாரும் நெரிச்சல் மூட்டுறாங்க. நீயுமா? நீங்க போட்டோ பாக்குறீங்க, நான் போட்டோக்கு பின்னாடி இருக்கிற விலாசத்தை பாக்குறேன். கற்பகம், சாட்சிக்கார காலில் விழுகிறத விட இந்த விலாசத்தை கண்டுபிடிச்சு சண்டைக்காரங்க காலில் விழுகிறது மேல் இல்லீங்களா? அக்கா அக்கா. என்னடி? ஒரு மாமா கார்ல வந்தாரு, இந்த லெட்டர் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு. வணக்கம், என் பெயர் ராம்குமார். உங்களுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கும் ஜஸ்டிஸின் மகன். உங்களுடன் அவசரமாக பேச வேண்டியிருப்பதால் உங்கள் ஊர் கோயில் மண்டபத்தில் என்னை சந்திக்கவும். மிஸ்டர் ராம்குமார், என் பேர் அருண். இவதான் உங்களுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிற பாமா. உங்க முன்னாடியே நான் இவ கூட இப்படி நிற்கிறேன்னா நான் யாருங்கிறத நீங்க புரிஞ்சுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரெண்டாம் தரமா உங்க தலையில கட்டி வைக்க எங்க சித்தி சதி செய்யறாங்க. ஆனா என்னையும் இவரையும் எங்க சித்தி இல்ல, இந்த தெய்வத்தாலையும் கூட பிரிக்க முடியாது. எனக்கு அருண், அவருக்கு நான். உங்களுக்கும் இவளுக்கும் வெள்ளிக்கிழமை நடக்க போற நிச்சயதார்த்தம் ஒரு சடங்குதான். ஆனா கல்யாணம் நடக்காது. என்ன, அதுக்கு முன்னாடியே இந்த ஊரை விட்டே ஓடி பெறதா முடிவு பண்ணியிருக்கும். இது இவ வயிற்றுல வளர்ற எங்க குழந்தை மேல சத்தியம். பதினாலு வருஷமா பர்மனன்ட் லைசன்ஸ் வச்சிருக்கிற எங்களுக்கு குழந்தையே பிறக்கல. ஆனா வெறும் எல் லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வயிற்றுல குழந்தை வளருது. வாட் அ பிட்டி, வாட் அ பிட்டி. இட்ஸ் ஆல் ரைட். லுக் மிஸ் பாமா, உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக நான் இங்க வரல. ஒத்துமையும் இருக்கிற என்னையும் மனைவியும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடத்தான் இங்க வந்தேன். நல்ல வேலை அந்த சிரமத்தை கூட நீங்க எனக்கு வைக்கல. மாமா, என்ன உன் அண்ணனா நினைச்சுக்க? மிஸ் அருண், அதான் அண்ணனா நினைச்சுக்கங்கன்னு சொல்லிட்டேனே, கைய மேலேந்து எடுக்கிறது. தட்ஸ் பெட்டர். பெரியவங்க நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கட்டும், கல்யாணத்துக்கு தேதி குறிக்கட்டும், ஆனா சின்னவங்க நாம மூணு பேரும் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் நடத்துக்குவோம். கல்யாண தேதி அன்னைக்கு மனவரையில பாமா, அவ கைய பிடிக்க அவ பக்கத்துல அருண், இவங்களை ஆசீர்வாதம் பண்ண எதிர்த்த மாதிரி ராம்குமார். பரவாயில்லையே, பிபி நார்மலா தான் இருக்கு டாக்டர். ரத்த ஓட்டமே மனுஷனோட மனநிலையை பொறுத்தது. நாம பதட்டமா இருக்கும் போது அது ஃபாஸ்டா ஓடுது, அது ஹை பிபி. அதுவே நாம கவலையா இருக்கும் போது அந்த ரத்தம் மெதுவா ஓடுது, அது லோ பிபி. என்ன சொல்றீங்க? அனாவசியமா என் ப்ரொஃபஷன்ல தலையிடுறீங்க. அவசியம் ஏற்பட்டா இந்த ஜஸ்டிஸ் டாக்டர் தொழிலையும் பார்ப்போம். அது இருக்கட்டும். டிஸ்பென்சரிக்கு எப்ப வர போறீங்க? சுகரையும் செக் பண்ணுவோம். வேண்டாம், ஒன்றரை டன் சுகர் அடுத்த வருஷம் இந்த வீட்டுல வந்து குதிக்க போகுதியா? அப்புறம் என்னோட சுகர் பிபி இதெல்லாம் இருந்தாலும் தெரியாம ஓடி போயிடும். அப்புறம் உங்க வேலையும் காலி. என்ன சொல்றீங்க? இந்த ஜஸ்டிஸ் வீட்டுல பேரம் பிறக்க போறாயா? என்னையா முழிக்கிற? என் பையன் ரெண்டாம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான். பொண்ணும் பார்த்தாச்சு, சாயங்காலம் பார்க்க வைத்தல மாத்த போறோம். முடிஞ்சா வருது. உங்க முதல் மருமக அவளும் இந்த வீட்டுல தான் இருப்பான். இப்போ கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவ இந்த வீட்டுல இருந்தா மனசு கஷ்டப்படுமேங்கிறதுக்காக நாங்க தான் அவ தங்க வீட்டுல போயிருக்க சொன்னோம். டாக்டர், அது என்னோட லாபம். ஜஸ்டிஸ் வீட்டு இப்ப டாக்டர் கையில இருக்கு, படிச்சுடுத்துறேனே. உங்களுக்கு எதுக்கு லாபுக்கு? அவசியம் ஏற்பட்டா இந்த டாக்டர் ஜஸ்டிஸ் தொழிலையும் பார்ப்பான். ஹலோ, என்னாச்சு? அம்மா போன் எடுத்துட்டாங்க. அவங்க கிட்ட பேச சொன்னே. வேண்டாம், நான் இன்னொரு நம்பர் ட்ரை பண்றேன். ஹலோ
மறுபடியும் அம்மா தான் எடுத்துட்டாங்க. இதை பாருங்க, அவ மத்தியானம் 4 மணிக்கு கரெக்டா பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவா. என்னோட 2 காரையும் எடுத்துட்டு போங்க. வேணும்னா ராம்குமார் காரையும் எடுத்துக்கங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவங்கள ஜாகிரதையா ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வாங்க. எனக்கு கையும் மூடல, கணரும் மூடல. எப்படியும் இந்த நிச்சயத்தை நல்லபடியா நடத்தி தர வேண்டியது உங்க பொறுப்பு. ஹலோ, என்னங்க ஆச்சு? எல்லாமே கைய மீறி போயிடுச்சு. எனக்கு தலையை சுத்தது. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு தலையை சுத்தது இல்ல? வெரி குட். உங்களுக்கு தலையை மட்டும் சுத்தல, பயத்தையும் புரட்டுது. அங்க நிச்சயதார்த்த நிக்குது. கம் வித் மீ. வேலூர் லாஸ்பேட்டை குப்புராஜ முதலியார் மகனும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்க முதலியாருமாகிய நான், தோளிங்கபுரம் நரசிம்ம முதலியார் பையனும் நிலக்கோட்டை கிராமம் தெற்கு கோட்டை ஒன்னரைக்காணி நிலாதிபதி பாலகிருஷ்ண முதலியாராகிய நான், என் பையனை என் பெண்ணுக்கு பணம் முடிக்க பெரியவங்க ஆசீர்வாதத்தோட இன்னி தேதிக்கு வாக்குவத்தில மாத்திக்கிறோம். முதல்ல நீங்க விடுங்க. கொஞ்சம் நிறுத்துங்க டாக்டர். இந்த நிச்சயதாம் கூட நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. வரான என்னையா சொல்ற? உங்க மருமக உமா இப்ப முழுகாம இருக்க. எனக்கு மட்டும் மேல பகையா? என் சொத்த உன் பயத்துல வச்சுக்கிட்டு எனக்கு தராம இருந்து தேடி பாவி. இப்பவே கிளம்பினா சோழிங்கபுரத்துக்கு 4:30 பஸ் இருக்கு. புடிச்சிடலாங்க. என்னங்க என்னங்க, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, எல்லா கோயிலுக்கு விசேஷ அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. சொல்லுங்க ராம்குமார், ராம்குமார், உடனே 1000 ஏழை குழந்தைகளுக்கு வட பாயசத்தோட சாப்பாடு போட ஏற்பாடு பண்ணுடா. ஆமாண்டா. கற்பகம், கற்பகம், ஆமா கற்பகம், 108 சுமங்கலிகளுக்கு புடவரை வைக்க எடுக்கணும். டிரைவர் வண்டி எடுக்க சொல்லுமா? சொல்லு. என் குடும்பத்துக்கு இந்த 3 மாசமா நீ உன் தங்கச்சி வீட்டுல இருந்த. இந்த 3 மாசமும் நான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்தாலும் எனக்கும் என் மனைவிக்கும் நடுவுல உடல் உறவு கிடையாது. ஆனா அவன் கர்ப்பம்னு நீங்க சொல்றீங்க. அதுபடி மிஸ்டர் ராம்குமார், என் மனைவியை சீதைக்கும் மேல நம்புறேன் சார். டாக்டர் சார், நீங்க சொன்னதால எங்க அப்பாவும் அம்மாவும் உங்க பொய்ய அப்படியே உண்மை நம்பிட்டாங்க. ஆனா நான் நம்ப முடியாது. என்ன, அவன் புருஷன் சார. 3 மாசம் கழிச்சு அவன் வயிறு வீங்கியாகணுமே, அப்ப என்ன போய் சொல்ல போறீங்க? பயத்துல என்னுடைய தலைகாணியா வச்சு கட்டிக்க போறேன்? இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த இந்த பொய்ய தவிர எனக்கு வேற வழி தெரியும். இது நிச்சயதார்த்தமா இல்லாம கல்யாணமாவே இருந்தாலும் என் புருஷன் என்ன தவிர ஒருத்திக்கு தாலி கட்ட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீ அந்த வீட்டுல இருந்திருப்பேன் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காணல, ஒரு 3 மாசம் போஸ்ட்போன் பண்ணிருக்கேன். இந்த 3 மாசம் என்னுடைய அம்மா உனக்கு ஒரு அம்பிகையா இருந்து பணிபுரிய போறா. ஆனா 3 மாசம் கழிச்சு அவளே ஒரு மகா காளியா உருமாற போறாளே, அப்ப அவளுடைய ஆவேசத்தை தாங்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே இருக்க முடியாது. We will cross the bridge when we come near it. என்னடா பசங்களா, நவராத்திரி குழு மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருபடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இன்னும் இல்லடா கண்ணா. பூவாவுக்கு லாட்டரியா? ஏண்டா அம்மா கோவமா இருக்காங்க, அதனால அம்மா சமைக்கவே இல்லை. அம்மா சாப்பாடு போடு. அண்ணா தம்பி சாப்பாடு போடு. ஏண்டி கூப்பிடுறது காலை வேலை? ஜஸ்டிஸ் வீட்டு நிச்சயதார்த்தத்துல சாப்பிடலையா? ஓஹோ, நிச்சயதார்த்தம் நின்னு போனதால சாப்பாடு கூட போடலையா? ஜஸ்டிஸ் மருமக மாசலாமணி
எதேச்சும் இந்த பக்கம் வந்தான். அவன் மூலமா தான் நிச்சயதார்த்தம் நின்னு போன விஷயத்தையும் உமா முழுகாம இருக்காளாமே அந்த விஷயத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மாசிலாமணி சொல்ல வேண்டியிருக்கு. ஆச்சரியமா இருக்குப்பா, 3 மாசமா நம்ம வீட்டுலதான் இருந்திருக்கா. காலையில சமையல் கூட காய்கறி நான் தான் வாங்கி கொடுத்தேன். அப்ப கூட கர்ப்பம்னு சொல்லல. மானத்துல இருந்து குழந்தை வந்து திடீர்னு வயத்துல குதிச்சுச்சா. அர்ஜென்டா டெலிபோன் பண்ணிட்டு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு உமா போன. நீ அவ கூட புனக்கி போன. ஆனா 3 மணி நேரம் கழிச்சு வந்து மாசலாமணி சொல்றான் அவ கர்ப்பம்னு. எனக்கு வயத்தை புரட்டுது, வாந்தி வருது. ஜிஞ்சர் லெமன் சாப்பிட்டு வரேன். ஒரே வார்த்தையில் சொல்றேன் எனக்கு சந்தேகம் என்னால முடியல, உடம்பு சரியில்லை. சரிம்மா கட்டமா. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். என்னங்க விஷயம் புரியாம உமா நிஜமாவே கர்ப்பமா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு ஜஸ்டிஸ் வைஃப் என்ன பாட சொல்றாங்க. சந்தேகமே வரக்கூடாது, பேசாம பாடிடே. பாவம் உனக்கும் வேற சான்ஸ் வர போறாங்க. உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு ஜனகன மன அதிநாயக ஜெயகேன்னு பாடினேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறக்கும் அப்போது என்ன நடக்கும் அக்னி பரிச்சயம்மா. இப்போதும் காத்து கிடக்க அப்பாவும் நானும் இருக்க தப்பாமல் பிள்ளை பிறக்கும் தெய்வம் கைவிடுமா. எங்கள் மனதினி உங்கள் கவலைதான், பிள்ளை பிறக்கணும் தெய்வ செயலிதான். இந்த மருமகள் உங்கள் இடையில்தான், தப்பி பிழைக்கணும் இந்த சுழலிதான். Thank you.
பிள்ளைகள் பெற்று வேண்டாமே என்று அழுத்து நின்ற ஆடி தெருவில் நிற்கும் ஜன்மமும் சில உண்டு. கண்மணி பூங்கா கண்மணி பூங்கா பொன்மணி தொட்டில் போட்டிருக்கு. இங்கு கதாநாயகன் கதாநாயகி கண்கள் உன்னை எதிர்பார்த்திருக்கு. என்ன உமாவுக்கும் பேச்சு துணையா இருக்கும் எனக்கும் தைரியமா இருக்கும். ஏண்டே அவ புருஷனுக்கு சம்மதிக்கணுமே. நான் சொன்ன ஒண்ணு சொல்ல மாட்டாரு. அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது கார்ல போயிட்டு போகுது. ஏண்டே அந்த வீட்டுல ஒரு கிழவர் இருக்கார. இந்த கிழவனுக்கு கம்பெனி. சரி கேளு பாரு. நில்லடி. கணவன் அனாவசியமா சந்தேகிக்கிற எந்த பொண்ணு உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. நீ புருஷங்காரன் தப்பே செஞ்சாலும் என் புருஷன் தப்பே செய்ய மாட்டாருன்னு அவனையே தெய்வமா நினைக்கிற பொம்பளையை தாண்டி எந்த புருஷனும் விரும்புவான்? பொட்டி எடுத்துக்கிட்டு போற பொம்பளையை கையை பிடிச்சு தடுக்க உன் புருஷன் பேடி இல்லடி. ஆறு குழந்தைகளுக்கு அப்ப ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். உன் புருஷனும் தப்பு செய்யல, உங்க அக்காவும் தப்பு செய்யல. நீதிபதி வீட்டுல நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த உங்க அக்கா கர்ப்பம் நூறு பொய்ய தாண்டி சொன்னோம். நீ உண்மையான பொம்பளையா இருந்த, வெக்கமான ரோஷம் இருந்த, இப்ப வெளியே போடி முண்டோம். அந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்க நான் தப்பன்னு சொன்னது போய்தான். அழுகிற குழந்தைக்கு மிட்டாய் கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா குழந்தைக்காக அழுகிற எனக்கே மிட்டாய் கொடுத்துட்டு அவன் பொண்டாட்டி. இன்னைக்கு சாயந்தரமே இன்னொரு பொண்ணை பார்த்து உனக்கு முடிக்கல. என் பேர் திலகவதி இல்ல. என்னமா இவ்வளவு தூரம் குடி வீடு போச்சு கூட வாங்க. Thank you.
இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு காண போறேன். தள்ளுனே காலையில இருந்து 10-15 இடம் பார்த்தாச்சு. உங்க பொண்ணத்தான் பிடிச்சிருக்கு. ரெண்டாம் தாரம் தான். சம்மதமா? அதனால என்னம்மா இன்னைக்கு எல்லாம் இருந்தாலும் பையனுக்கு 35 வயசு தானே ஆகுது. பாக்கு பத்திர மாத்த சாயந்தரமா வீட்டுக்கு வந்துடுறோம். எங்க வீட்டு பொண்ணு கொடுத்து வச்சோம்மா. அப்புறம் என்ன? சர்மலிங்கம் கேர். திலகம், நம்ம பையன் நம்ம தலையில கள்ள தூக்கி போட்டாண்டி. இங்க கொடுங்க. ஹலோ ஹலோ, நான் தான் திலகம் வைக்கிறேன் டாக்டரா. எனக்கும் வேற வழியே தெரியல. உன் புருஷன் இன்னைக்கு மத்தியானம் இங்க வந்திருந்தான். கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொன்ன போய் 3 மாசம் கழிச்சு தான் விஸ்வரூபம் எடுக்கணும் நினைச்சேன். பட் மை பேட் லக், அது இன்னைக்கு கடத்தால விஸ்வரூபம் எடுத்துருச்சு. எங்க அம்மா அங்க ஏற்கனவே பத்ரகாளியா ஒரு மாதிரி நிக்கிறாங்க. எப்படி இன்னைக்கு சாயந்தரம் ஒரு பொண்ண எனக்கு பாக்குவத்திர மாத்த தயாரா ஏற்பாடு பண்ண போறாங்க. பட் ஐ லைக் உமா, ஐ லவ் உமா. உமாவத்தவரை இன்னொரு பெண்ணை இந்த ஜென்மத்தில் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் என்னுடைய அம்மாவனுடைய ஆசைகளுக்கு நான் முடிவு கட்டியாகணும். உமாவுக்கு இந்த நரகத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சாகணும். எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோணிச்சு. உமா மறடியா இருக்காங்கிற காரணத்தினால்தான் எனக்கு இந்த வழி தோணிச்சு. இந்த ஜென்மத்தில் அவளுக்கு குழந்தையே பிறக்காது அப்படிங்கிற காரணத்தினால்தான் எனக்கு இந்த வழி தோணிச்சு. என்ன வழி? குடும்ப கட்டுப்பாடு. யோசிச்சு பார்த்தேன். அவனுக்கும் அவனால குழந்தை உற்பத்தி பண்ண முடியாதுங்கிற உண்மை தெரியக்கூடாது. அதே நேரத்தில் ரெண்டாம் கல்யாணங்கிற பேர்ல இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் பாழாடக்கூடாது. ஒரு நிமிஷம் டாக்டருங்கிறத மறந்தேன், மனுஷங்கிறத நினைச்சேன். அவனுக்கு இந்த அறுவை சிகிச்சை பண்றது தப்பு இல்லைன்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். என் புருஷன் பண்ணது தொழில் தர்மமா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை உமா. இன்னும் 2 நாள்ல உன் புருஷனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. உங்க தாம்பத்திய உறவுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனா உன் மனசை அரிச்சிட்டு இருந்த உண்மைக்கு என் கணவர் சாவமணி அடிச்சிட்டார். தங்குறை என்னன்னு தெரியாம உன் புருஷன் எடுத்த இந்த முடிவால அவர் உனக்காக ஒரு பெரிய தியாகமே பண்ணியிருக்காரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன், போய் பாருடி.